ஆகவே நமக்கு புரிய வேண்டியது தமிழ் மண் என்று சொன்னால் அது நாயன்மார்கள் நடமாடிய பூமி, கேடுகட்ட பகுத்தறிவு புல்லர்கள் வாழுகிற பூமி அல்ல. இந்த தமிழகம் நாத்திகர்களுக்கு சொந்தம் அல்ல, இது ஆத்திகர்களுக்கு சொந்தமான மண், நாயன்மார்கள் நடமாடிய பூமி, ஆழ்வார்கள் அவதரித்த பூமி. இந்த மண்ணில துணிச்சலாக எவனாவது ஒருவன் இறை அடியார்களை அவமானப்படுத்த முடியும், இறை நூல்களை அவமானப்படுத்த முடியும், கோவில்களை அவமானப்படுத்த முடியும் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தில் துணிச்சல் மிக்கவர்கள் இல்லை, துணிச்சல் மிக்கவர்கள் இல்லை, நாயன்மார்களைப் போல சாத்திர பக்தி கொண்டவர்கள் இல்லை, கேவலம் வைசிய பக்தி. கூட்டம் கூட்டமா போறான் கோவிலுக்கு, எல்லா கோவிலையும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. திருவிழா காலம் என்று சொன்னாலே கூட்டம் பெருகுகிறது, எல்லா திருவிழாக்களிலும் கூட்டம், எல்லா கோவில்களிலும் கூட்டம், ஏராளமான பேர்கள் கூட்டம். காசு கொடுத்து சாமி பாக்குறான்டா, காசு கொடுத்து சாமி பாக்கணும். அந்த சாமிக்கு நாளைக்கு ஒரு ஆபத்து வந்தா இங்க நிப்பாண்டாடா. இந்த காசு கொடுத்து கியூல நின்று சாமி பாக்குறானே நம்மூர் பக்தன், இன்றைக்கு பெரிசா எனக்கு பக்தி இருக்கிறது என்பதாக நாமும் சொல்றோமே. எத்தனை கூட்டம் பாருங்கள் கோவில்களில் எல்லாம், என்ன அளவுக்கு பக்தி வளர்ந்து இருக்கிறது பாக்கல. இந்த பக்தி இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான்டா. இந்த பக்தி வெறும் வைசிய பக்திடா, வியாபார பக்திடா, காசு கொடுக்கிற பக்திடா. இவன் என்ன எதிர்பார்க்கிறான்? சாமிக்கு நான் இதை பண்ணுவேன், சாமி எனக்கு என்ன பண்ணுவாரு? வியாபாரம் பேசுறான்டா கோயிலுக்கு போற பக்தன்லாம். எந்த பக்தன் வியாபாரம் பேசாம போறான் என்கிட்ட சொல்லு. எவனாவது ஒரு பக்தனாவது சாமிக்காக நான் உயிரை கொடுப்பேன், சாமி கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்றவன் இருக்கானடா, சொல்றவன் இருக்கானா? இல்ல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல பக்தி ஒண்ணும் வளரல. நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் 200 சில்லற சிவன் ஆலயங்கள் மட்டும்தான் இருந்தன, 108 வைணவ ஆலயங்கள் மட்டும்தான் இருந்தன. இன்றைக்கு 38,000 கோவிலுங்கிறான், 40,000 கோவிலுங்கிறான், ஒவ்வொரு கோவிலுக்கும் லட்சக்கணக்கில் ஜனங்கள் வராருங்கிறான், பழனியில உண்டியல் நிரம்பி வழியுதுங்கிறான், மதுரையில உண்டியல் நிரம்பி வழியுதுங்கிறான். மானங்கெட்டவனுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள், மானங்கெட்டவர்கள். அவர்கள் உண்மையான பக்தர்கள் அல்ல. உண்மையான பக்தர்களாக இருந்தால் லவலேசமாவது எதிரி, லவலேசமாவது எந்த ஒரு நாத்திகனாவது இந்து கடவுள்களை இழுத்து பழித்து பேசுகிற நிலை உருவாகுமா சொல்லுங்க? இன்னைக்கு இல்லடா, என்னைக்குமே சொர்ணகட்ட பயிலுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவன்லாம். சூடு சொரண மானம் வெக்கம் எதுவுமே இல்லாத பயலுங்க, எதுவுமே இல்லாத பயில். தமிழனுடைய உடம்புல ஓடுறது ரத்தம் இல்ல, கழனி தண்ணி, மறந்துடாதீங்க, கழனி தண்ணி ஓடிட்டு இருக்கிறான். கழனி தண்ணி ஓடுது, ரத்தம் ஓடினா துடிக்கும்டா, ரத்தம் ஓடினா துடிக்கும். ஆனா இவன் உடம்புல ஓடுறதுதான் கழனி தண்ணி ஆச்சா, அதனால எங்க இருந்து துடிக்கிறது? இப்படி கழனி தண்ணி ஓடுகிற சூடு சொரணகட்ட தமிழன் வாழற பூமியில நம்ம என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு என்ன நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நீண்ட கழங்குரலால் நீச்சன் கரம்பற்றி முன்னெழுத்து சென்றான், வழிநடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். நெட்டை மரங்களென நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ. அதனால இன்னைக்கு இந்த பெட்டை புலம்பல் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னாக்க சஜ்ஜன நிஷ்கிரியதா துர்ஜன துஷ்கிரியதா, நல்லோர்கள் செயலற்று போனால் நல்லோருடைய செயலாற்றாமையே துஷ்டர்கள் தீச்செயல் புரிய துணிச்சலை தருகிறது. இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த மாதிரி வார வாரம் ஒரு லெக்சர் ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த லெக்சரையும் கேட்டுவிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறத, இந்த வாரம் இவர் நல்லா பேசினாரு, போன வாரம் ராஜா நல்லா பேசினாரு, அடுத்த வாரம் யார் பேச போறாங்களோ, அடுத்த வாரம் இதே மாதிரி ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கா? இல்ல, உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை? இப்போதுள்ள விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும். அது போராது, விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. யாரால? RSS-ஆல, இந்து முன்னணியால. எந்த ஒரு சங்கத்தை பழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சங்கம் தமிழகத்தில் இல்லை என்றால் இந்துவுக்கு நாதி எதுடா? இந்துவா இருக்கிற தமிழனுக்கு நாதி எது? எவனாவது நாதி இருக்கானா? பரிந்து பேச, வாதாட, போராட, அதற்கென்றே இந்து முன்னணியை தோற்றுவித்தார் ராமகோபாலன். அந்த இந்து முன்னணி இல்லைன்னா இன்னைக்கு என்ன செய்வானுங்க? அந்த இந்து முன்னணியை RSS காரணம், அவனோட கொஞ்சம் சம்பந்தம் வச்சிருக்கிறதுனால BJP காரணம், கொஞ்சமாவது உணர்வோட கூட போராடுறானுங்க.
அது கூட போராடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ நான் எங்கடா போவோம், நீ நான் எங்க போவோம், நம்ம கோவில் என்னாகும், நம்ம நூல்கள் என்னாகும். அதனால நாம ஏதாவது செய்யணும்டா, ஏதாவது செய்யணும். அதுக்காக உன்னை சொல்லி முடிக்கிறேன், வீரியம் உள்ளோர் வீர் கொண்டெழுவீர். நல்லா கவனிச்சுக்க, வீரியம் உள்ளோர் வீர் கொண்டெழுவீர், துணிச்சல் மிகுந்தவர் தெருவுக்கு வாரீர், ஆண்மையாளர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் இணைவீர், ஆலய பணிக்கு அனைவருமே வாரீர். ஏன்னா ஒண்ணுக்கு லயக்கில்லாதவெல்லாம் கோயிலையா போய் சாமி கும்பிடலாம் இல்ல, இந்த கோயிலுக்காவது கூட்டமா போங்கடா. இப்ப இந்த கொரோனான்னு சொல்லிட்டு கோயிலே இல்லாம பண்ணிட்டானுங்க, கோவிலும் இல்ல, கோவில் தரிசனமும் இல்ல. இதே மசூதியில அவனுக்கு எல்லாம் நடக்குது. ஏன்னா அவன் சமுதாயம் உணர்வுள்ள சமுதாயம், அது மேல கை வைக்கிற துணிச்சல் எந்த கவர்மெண்ட்டுக்குமே இல்லடா, எந்த கட்சிக்காரனுக்குமே இல்லடா. ஆனா ஹிந்துன்னா இப்ப பேமானி ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத பையன், இவன் உடம்புல ரத்தமே ஓடல, அதனால இவனை என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் நட பண்றானுங்க. அதனால நாம கொஞ்சமாவது ஆண்மையாளராக இருந்தால் ஆர்எஸ்எஸ்ஸில் இணைய வேண்டும், ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவனா இருந்தால் ஆலய பணிக்கு அனைவரும் வாரீர், துணிச்சல் மிகுந்தவர் தெருவுக்கு வாரீர், வீரியம் உள்ளோர் வீர் கொண்டு எழுவீர், செல்வம் படைத்தவர் செலவுகள் செய்வீர், மானம் உள்ளவன் மதம் மாறாது இருப்பானாக. மானம் உள்ளோர் மதம் மாறாது. குறைஞ்சபட்சம் என்னடா எதிர்பார்க்கறான் இந்து விட்டேன்னா, உன் மதத்து மேல உனக்கு பற்றுதல் இருந்துச்சுன்னா, கிறித்தவனாவோ துலுக்கனாவோ உன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் உன் ஜாதிக்காரன் உன் உறவுக்காரன் எவனும் மதம் மாறி போகாம தடுத்து நிறுத்து. கேடு கட்டவனுங்க எவ்வளவு கேட்டும் கூட சூடு சொரணை இல்லாம இருக்கானே, நெஞ்சு கொதிச்சு போய் கிடக்கண்டா, நெஞ்சு கொதிச்சு போய் கிடக்க. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல இந்த துணிச்சலை இந்த சூடு சோரணை ஏத்துறதுக்கு தான் நாங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால உனக்கு சூடு சோரணை வரணும், உன் உடம்புல ஓடுற கை நீரை மாத்தி உடனடியே ரத்தத்தை அதுல ஏத்து, ரத்தம் ஓடுகிற தமிழனாக இரு, மானமுள்ள தமிழனாக இரு, வீரமுள்ள தமிழனாக இரு, இந்து மத பற்றோடு கூடிய தமிழனாக இரு. இதுவே என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டுல துலுக்கனுடைய ஆட்சி 48 ஆண்டு காலம் நடைபெற்றது. 48 ஆண்டு காலம் எந்த தமிழனும் துலுக்கனை எதிர்த்து போரிடவே இல்லை. நல்லா கவனிச்சிங்க, தமிழனுக்கு துலுக்கனை எதிர்க்கிற துணிச்சலே கிடையாது, துணிச்சலே கிடையாது. திராவிட பரம்பரை திராவிட இயக்கத்தவர்களுக்கு துணிக்கூட அந்த தைரியமும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது. இவன் வீரமெல்லாம் பாப்பாங்கிட்ட தாண்டா காட்டுவான், இவனுடைய வீரத்தெல்லாம் பாப்பாங்கிட்ட எவன் நிச்சயமா எதிர்க்க மாட்டானோ அவங்கிட்ட காட்டுவான்டா. ஆனா உண்மையிலேயே எந்த துலுக்கனையாவது எதிர்த்து எந்த தமிழனாவது ஏதாவது ஒரு பேச்சு எங்கேயாவது பேசியிருக்கானான் நீ பாரு, பேசினதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கு அந்த தைரியமே கிடையாது. அப்ப என்ன நடந்துச்சு, விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்பட்டது. விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த கம்பன்ன உடையார் அவர்தான் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்து, மதுரையின் மீது படையெடுத்து வந்து, மதுரையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, அதன் பின்னாலே அந்த இடத்திலே மீண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை எழுப்பினான்.